வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோட்டோடெக். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, இந்த வண்டி வந்து டொயோட்டா கொரோலா 2017 மாடல். இந்த வண்டியில் வந்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ணியாச்சு, ஆயில் ஃபில்டர்லாம் மாற்றியாச்சு. ஆயில் ஃபில்டர்லாம் மாற்றினதுக்கப்புறம் ஆயில் ரிமைண்டர் ரீசெட் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வந்து இக்னிஷன் கீ ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வரும். இப்போ நான் இக்னிஷன் கீ ஆன் பண்ணியிருக்கேன், காட்டுறேன் பாருங்க. அந்த ரிமைண்டர் லைட், இதுதான் ஆயில் மெயின்டெனன்ஸ் ரிக்வைர்ட் சூன் அப்படின்ற இண்டிகேஷன் லைட் வந்து இந்த டொயோட்டா கொரோலா 2017 மாடலில் கீ ஆன் பண்ண உடனே வரும். இந்த லைட்டை வந்து ரீசெட் பண்ணுறது எப்படின்றத மேனுவலாக தான் பண்ண முடியும், ஸ்கேனில் பண்ண முடியாது. லான்ச் ஸ்கேனர்லேயும் எதுலையுமே பண்ண முடியாது, மேனுவல் ரீசெட்டிங் தான். பட் இருந்தாலும் ஸ்கேனில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸ்கேனில் போட்டவுடனே ஆயில் ரீசெட்டுன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து வரும். லான்ச் ஸ்கேனர்லேயே போனீங்கன்னா உள்ள ஆப்ஷன் வரும், அந்த கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இந்த மெனு காட்டும். இந்த மெனு என்ன சொல்லுதுன்னா, இக்னிஷன் கீ ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணவுடனே அதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் மீட்டர் பட்டன் இருக்கும். ட்ரிப் மீட்டர் பட்டன் ஏவை வந்து வச்சுக்கோங்க. ட்ரிப் மீட்டர் பட்டன் ஏல வச்சுட்டு இக்னிஷன் கீயை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ட்ரிப் மீட்டர் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு இக்னிஷன் கீ ஆன் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்பிளேல 0000 காட்டும். அப்போ ட்ரிப் மீட்டர் பட்டனை ரிலீஸ் பண்ணிட்டு இக்னிஷன் கீ ஆஃப் பண்ணிங்கன்னா ஆயில் ரீசெட் ஆகிடும். இப்போ அந்த ப்ரொசீஜர் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ இக்னிஷன் கீயை நான் ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணவுடனே அந்த வார்னிங் இண்டிகேஷன்ஸ் காட்டுது. இதுதான் ட்ரிப் மீட்டர் ஏ, அதாவது ட்ரிப் மீட்டர் பட்டனு. இதில் ட்ரிப் மீட்டர் ஏ கொண்டு வாங்க, அதை ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கும் பாருங்கள். ப்ரெஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஓடோ மீட்டரு, ட்ரிப் மீட்டர் பி அப்படின்னு வரும். ட்ரிப் மீட்டர் ஏல வச்சுட்டு இப்போ என்ன பண்ணனா, இக்னிஷன் கீயை ஆஃப் பண்ணிடணும். இக்னிஷன் கீயை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இக்னிஷன் கீயை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ட்ரிப் மீட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுற, கொஞ்சம் வாட்டம் ஆயில் இருங்க ஒரு நிமிஷம். இந்த ட்ரிப் மீட்டர் பட்டனை அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு இக்னிஷன் கீயை ஆன் பண்ணணும். ரெண்டு ஒரே டைமில் பண்ண முடியல, இருங்க. இப்போ அழுத்தி பிடிச்சிக்கிறேன் பாருங்கள். அழுத்தி பிடிச்சிட்டு மொபைல் ஒரு பொசிஷனில் வச்சிடுறேன். வச்சுட்டு இப்போ இக்னிஷன் கீ ஆன் பண்ணுற பாருங்கள். அப்படியே அந்த ட்ரிப் மீட்டர் பட்டனை அழுத்தி பிடிச்சிருக்கேன். இக்னிஷன் கீ ஆன் பண்ண உடனே அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டே தான் இருக்கேன். இப்போ ரீசெட்டிங் வந்து மெயின்டெனன்ஸ் டேட்டான்னு வருது, 0000 வந்துச்சு பாருங்கள். அந்த 0000 வந்த உடனே அவ்வளோதான். இப்போ நான் இக்னிஷன் கீ ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி இக்னிஷன் கீ ஆன் பண்ணனா அந்த ஆயில் ரிமைண்டர் வந்து ரீசெட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் இக்னிஷன் கீ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணாலும் அந்த ரிமைண்டர் வந்து வராது, இண்டிகேஷன் காட்டாது. ஸோ டொயோட்டா கொரோலா 2017 மாடலுக்கு ஆயில் ரீசெட் பண்ணுற ப்ரொசீஜர் இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ.